தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், மதுரையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவது போல இன்றும் இயக்கப்படுகிறதா? அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? மதுரையினுடைய கோட்டத்துக்கு உட்பட்டது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். இந்த மூன்று கோட்டங்களிலும் கிட்டத்தட்ட 2166 பேருந்துகள் இருக்கின்றன. மதுரை மாவட்டத்திற்கு மட்டுமே 950 பேருந்துகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக 724 பேருந்துகள் நகர் பேருந்துகளாகவும், 226 பேருந்துகள் மொஃபசல் அதாவது புறநகர் பேருந்துகளாகவும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த கோட்டத்திற்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 13,000 அதிகமான போக்குவரத்து டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர் பணியாற்றி வருகிறார்கள். இன்று போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றனர். முதல் ஷிப்ட் என்று சொல்லக்கூடிய 5 மணிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே கிட்டத்தட்ட மதுரை நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்தும் வெளியே சென்றிருக்கின்றன. 95% மேலான பேருந்துகள் வெளியே சென்றிருப்பதாக போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட இந்த ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியிருக்கின்ற நிலையில், இந்த போராட்டத்திற்கு எதிராக தொமுசா, ஐஏடிஎஸ் உள்ளிட்ட அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் தொடர்ந்து பணிக்கு வந்திருக்கிறார்கள். மதுரையினுடைய புறநகர் பகுதி புறவழிச்சாலை இருக்கக்கூடிய அந்த தலைமை பணிமனை முன்பாக இன்று அதிகாலை வந்த அந்த போக்குவரத்து ஊழியர்கள் சிலர், 100 மேற்பட்டோர் தாங்கள் பேருந்துகளை எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். உடனே அங்கிருந்து போலீசார் அவர்களை தடுத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பேருந்துகளை எடுக்கவில்லை. மாற்று ஏற்பாடாக உடனடியாக ஏற்கனவே போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்திருந்த பணியாளர்கள் மூலமாக பேருந்துகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பணிக்கு வந்திருந்த தொழிற்சங்க ஊழியர்கள் மூலமாக பேருந்துகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த பேருந்துகள் அனைத்துமே வெளியூர் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அனைத்து வழித்தடங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அடுத்த ஷிப்ட் அதாவது அடுத்து வரக்கூடிய மற்ற ஷிப்ட்களில் நீ வரக்கூடிய பேருந்துகள் முறையாக எடுக்கப்படுமா என்பது வரவர தெரியும். ஆனால் முதல் ஷிப்டில் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக வெளியே சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலான போலீஸ் பாதுகாப்பும் தற்போது பணிமனை முன்பாக போடப்பட்டிருக்கிறது. செல்வகுமார், இந்த நேரத்துல நம்ம பார்க்கும் பொழுது மதுரை மாவட்டம் என்பது தென் மாவட்டங்கள்ல பல மாவட்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கிருந்து பல பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்பொழுது வழக்கம் போல அத்தனை பேருந்துகளும் இயக்கப்படுகிறதா? அதாவது இன்று அதிகாலை இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அனைத்து வழித்தடங்களும் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை கூட்டத்துக்கு உட்பட்ட அந்த மூன்று மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விருதுநகர், திண்டுக்கல், இந்த கூட்டத்துக்கு உட்பட்ட அந்த பேருந்துகள் இந்த 2,000 பேருந்துகளில் படிப்படியாக அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு வரிசையாக இயக்கப்படும். எனவே அந்த முதல் ஷிப்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு விட்டன. இனி வருகின்ற அடுத்து 7 மணி 8 மணி என தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து ஷிப்டுக்கான பேருந்துகளை இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம். எந்தவித பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாது என போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறார். எனவே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் குறிப்பாக இதுவரை எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏன்னா அதிகாலை வரக்கூடிய சென்னையிலிருந்து வரக்கூடிய பலர் மதுரையில் இருந்து இறங்கி மாறி செல்லக்கூடிய ஊர்களுக்கு செல்வார்கள். அவர்களுக்கான பேருந்துகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. வருகை தற்போது அந்த பகுதியில் எப்படி இருக்கு? அதிகாலை என்பதால் பெரும்பாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள், குறிப்பாக புறநகரில் செல்லக்கூடிய வரக்கூடிய பேருந்துகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். நகர் பேருந்துகள் என்பது இன்று காலை பள்ளி அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகம் வரக்கூடிய நேரங்களில் தான் அதிக கூட்டங்கள் நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நகர் பேருந்துகளுக்கு வரும். புறநகர் பேருந்துகள் குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அதே போன்ற மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் தான் வழக்கம் போல் பயணிகள் வருகை இருக்கின்றன. குறிப்பாக சென்னையிலிருந்து வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், அதே போன்று கோயம்புத்தூர் சேலம் பகுதியில் இருந்து வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், வழக்கம்போல் அந்த பயணிகளுடைய வருகை இருக்கிறது. அந்த பயணிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நகர்ப்பகுதிகளில் இன்னும் செல்ல நேர்ந்தது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.